வணக்கங்கள். எனக்கு அன்புள்ள சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்தின் மூன்றாவது வாரத்தில் நாம் இப்பொழுது அடியெடுத்து வைக்கின்றோம். இந்த மூன்றாவது வாரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மைய கருத்து மகிழ்ச்சி. இதற்கு அடையாளமாக நாம் ஏற்றுகின்ற இந்த திரிக்கு பெயர் இடையர்களின் திரி. இந்த இடையர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், எளிய மக்கள். இந்த உலகம் காட்டுகின்ற பெரிய எந்த மதிப்பீடுகளையும் இல்லாத எளிய மக்கள்தான் இந்த இடையர்கள். இவர்களைத்தான் மகிழ்ச்சிக்கு அடையாளமாக திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்றது. ஆண்டவருடைய பிறப்பிலே நாம் பார்க்கின்றோம். இந்த பிறப்பின் செய்தி தூதர்கள் யாருக்கு முதலில் அறிவிக்கின்றார்கள் என்றால், அந்த நடுக்கும் குளிரிலே படுத்து கொண்டிருந்த அந்த இடையர்களுக்கு அந்த செய்தி அறிவிக்கப்படுகின்றது. அந்த எளிய இடையர்கள் ஆண்டவரை காண மகிழ்ச்சியோடு அவர்கள் சென்றார்கள். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியை நான் சந்தித்தேன். அது ஒரு கிறிஸ்மஸ் காலம். அப்போது நான் கேட்டேன், இந்த ஆண்டு எப்படி கிறிஸ்மஸ் நன்றாக கொண்டாடினீர்களா என்று கேட்டேன். அவர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா இல்லை இந்த ஆண்டு என்று சொன்னார்கள். நான் உடனே கேட்டேன், ஏன் உங்கள் பொதுவாக கிறிஸ்மஸ் காலத்தில் நாம் மகிழ்ச்சியாக இல்லை என்றால், ஏதோ நம்முடைய வீட்டிலே ஏதோ ஒரு இறப்பு நிகழ்ந்திருக்க வேண்டும், எதையோ ஒன்று நாம் இழந்திருக்க வேண்டும் என்ற அந்த கருத்திலே நான் அவர்களிடத்திலே கேட்டேன். ஏன், யாராவது உங்கள் குடும்பத்தில் தவறிவிட்டார்களா என்று கேட்டேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி ஏன் மகிழ்ச்சி இல்லை என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபோது அந்த பெண் சொன்ன பதில், இந்த ஆண்டு நாங்கள் நினைத்தது போல நல்ல துணிமணிகள் எல்லாம் எங்களால் எடுக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். தாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஆடம்பரமான துணிகள் எடுக்க முடியவில்லை என்று சொன்னார்கள். நான் உடனே அவர்களிடத்தில் கேட்டேன், நீங்கள் உடுத்துகின்ற அந்த உயர்வான ஆடம்பரமான உடைகளுக்கும் கிறிஸ்து பிறப்பிற்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டேன். அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அவர்களுக்கு நான் விளக்கினேன், அம்மா இங்கே பார், இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்திருப்பது ஒரு மாட்டு குடிலில். அவரை எதில் பொதிந்திருந்தார்கள்? கந்தை துணிகளிலே ஆண்டவரை பொதிந்திருந்தார்கள். இந்த ஏழை குழந்தையை பார்க்க வருவதற்கு உங்களுடைய பகட்டான ஆடம்பரமான உடைகள் அங்கே தேவையில்லையே என்று கேட்டேன் என்று சொன்னேன். ஏனென்றால் இந்த இடையர்கள் ஆண்டவருடைய பிறப்பின் செய்தியை கேட்டு மகிழ்ச்சியோடு வந்து ஆராதிக்க வந்தார்கள். அவர்கள் என்ன விலையுயர்ந்த ஆடை அணிந்திருந்தார்களா? இல்லை இந்த உலகம் காட்டுகின்ற அளவுக்கு பெரிய வசதி வாய்ப்புகளோடு ஆடம்பரமாக வந்து நின்றார்களா? இல்லை. ஏன் அந்த இடையர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள் என்றால், அவர்கள் அங்கு பிறந்திருந்த கிறிஸ்துவை தங்களோடு அடையாளப்படுத்தி கொண்டார்கள். தாங்களும் இடையர்கள், அவர்களும் தங்கியிருப்பது மாட்டு குடிலிலும் அந்த ஆட்டுப்பட்டியிலும் தான் அவர்கள் குடியிருந்தார்கள். எனவே அங்கே பிறந்திருந்த கிறிஸ்துவை தங்களுக்கு அடையாளமாக்கி கொண்டார்கள். தங்களை போன்று ஒரு ஏழை பிறந்திருக்கிறார் என்று அவர்கள் நினைத்து அந்த இடத்திலே மகிழ்ச்சி கொண்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நம்முடைய உள்ளத்தில் எழ வேண்டிய எண்ணம் என்னவென்றால், யார் யாரெல்லாம் எளிய உள்ளத்தினராய் இருப்பார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி என்பது உரித்தாக்குகின்றது, உரிமை சொத்தாக மாறுகின்றது. ஆண்டவர் தன்னை எவ்வளவு தாழ்த்தி இங்கே ஒரு குழந்தையாக கந்தை துணிகளிலே பொதிந்து கிடக்கின்ற ஒரு குழந்தையாக மாற்றியிருக்கிறார் என்றால், ஒருவேளை ஆண்டவரை பட்டு துணியில் பொதிந்திருந்தால், இந்த பட்டு துணி இல்லாதவர்களெல்லாம் இந்த குழந்தையை எப்படி நாம் போய் பார்ப்பது என்று ஒதுங்கி விடுவார்களோ என்றெல்லாம் ஆண்டவர் யோசித்திருப்பார் போல. எனவேதான் தன்னை முழுவதுமாக தாழ்த்தி ஒரு ஏழையாக கந்தை துணியில் பொதிந்தவராக இங்கே ஆண்டவர் இங்கே காட்சியளிக்கின்றார். மனிதர்களாகிய நாம் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் எங்கு வைத்திருக்கின்றோம்? இந்த உலகம் காட்டுகின்ற பணத்திலும் பதவியிலும் பட்டங்களிலும் இன்னும் வசதி வாய்ப்புகளிலும் நம்முடைய மகிழ்ச்சியை நாம் வைத்தோம் என்றால், கிறிஸ்தவர்களாகிய நாம் இறைவன் கொடுக்கின்ற அந்த முழுமையான மகிழ்ச்சியில் ஒருபோதும் நம்மால் பங்கு கொள்ள முடியாது. ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் என்ன? எளிய மனத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் விண்ணரசை உரிமை சொத்தாக கொள்ள முடியும். இந்த எளிய மனம்தான் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஒரு மனிதன் ஒன்றுமே இல்லாத நிலையில் அவன் மகிழ்ச்சியாக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஒரு கண் தெரியாத ஒரு மனிதன் எவ்வளவு மகிழ்ச்சியாக கடவுளை புகழ்ந்து பாடிக்கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். அவன் பாட பாட எனக்கு அழுகை வந்தது. ஏனென்றால் இந்த உலகத்தை இவனால் பார்க்க முடியவில்லை. நான் இந்த உலகத்தின் இயற்கையின் அழகை நான் பார்க்கிறேன். எல்லாவற்றையும் நான் இந்த கண்களால் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு விட அதிகமாய் இந்த மனிதன் இவ்வளவு ஆனந்தமாய் பாடிக்கொண்டிருக்கிறானே என்று சொல்லி அந்த மனிதனிடத்திலே நான் பேச்சு கொடுத்தேன். எப்படி நீங்கள் இவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று. அப்பொழுது அந்த மனிதன் சொன்னான், கடவுள் என்னை மனிதனாக படைத்திருக்கிறாரே என்று சொன்னான். அவர் என்னை மனிதனாக படைத்திருப்பதே என்னுடைய மகிழ்ச்சி என்று சொன்னான். இந்த உலகத்தினுடைய அழகை அவனால் காண முடியவில்லை. இந்த மனிதர்கள் எல்லாரும் ரசித்து மகிழ்கின்ற எதையும் அவனால் ரசிக்க முடியவில்லை. ஆனால் அவனுடைய ஊன கண்களால் குருடாயிருந்தாலும் அவனுடைய அக கண்களிலே கடவுள் அவனுக்கு பெரிதாய் தெரிகின்றார். எனவேதான் அவன் மகிழ்ச்சியால் துள்ளி ஆர்ப்பரிக்கின்றான். என் அன்பு சகோதர சகோதரிகளை, இந்த உலக வரலாற்றில் நம்முடைய திரு விவிலியம் முழுவதும் நமக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய திரு விவிலியம். நாம் சோர்ந்திருக்கும் போது இந்த வார்த்தைகள் நமக்கு புத்துணர்ச்சியை நமக்கு தருகின்றது, மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. உறவிலே நாம் திளைத்து வாழ கடவுள் நம்மை குடும்பம் குடும்பமாக நம்மை படைத்திருக்கின்றார். ஒருவர் மற்றவருடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய மகிழ்ச்சியில் உங்களில் நிறைவு பெற வேண்டும் என்று சொன்னார். அந்த மகிழ்ச்சி எங்கே நமக்கு இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் எப்பொழுதும் எதையாவது ஒன்றை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நம்முடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குழந்தையாக பிறந்து இந்த உலகில் மனிதனாக பிறந்து எனக்காக எல்லாவற்றையும் அனுபவித்து அவர் சிலுவையில் பாடுபட்டு மரித்தது மட்டுமல்ல, எனக்காக உயிர் தெழுந்தார் என் தேவன் என்ற அந்த மகிழ்ச்சி நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. ஒரு கிறிஸ்தவனுக்கு எது மகிழ்ச்சி என்றால், பாடுபட்டு இறந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் எனக்காக உயிர் தெழுந்தார். எதற்காக உயிர் தெழுந்தார் என்றால், நம்பிக்கை நிறைந்த அந்த மகிழ்ச்சியை எனக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நாம் துன்பப்படும் போது, நம்முடைய இதயத்தில் ஏதாவது கலக்கம் ஏற்படும் போதெல்லாம் நாம் ஆண்டவருடைய இந்த இறை வார்த்தைகளை நாம் மையமாக கொண்டு, ஆண்டவர் எனக்காக சொன்ன எல்லா வார்த்தைகளுமே நான் மகிழ்ச்சியாய் இருப்பது என்பதற்காக சொன்னது. எனவேதான் புனித பவுலடியார் சொல்லார், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள், எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள். ஏனென்றால் என்னை காக்க, என்னை தூக்கி சுமக்க, என்னோடு வழி நடக்க என் ஆண்டவர் எனக்கு இருக்கின்றார் என்ற அந்த நம்பிக்கை உணர்வு நமக்கு அதிகமாகும் போதெல்லாம் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். எனவே திருவிவிலியத்திலே சொல்கிறார்கள், அஞ்சாதே என்ற வார்த்தை 365 முறை இந்த விவிலியத்திலே உள்ளது என்று சொல்வார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை பார்த்து அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். இந்த மகிழ்ச்சி தர வேண்டும் என்றால், இந்த மகிழ்ச்சியை நாம் உண்மையிலேயே பெற வேண்டும் என்றால் அந்த திருப்பாடல்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றது. இந்த திருப்பாடல் 23 நாம் வாசிக்க வாசிக்க, தியானிக்க தியானிக்க, என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, பசும்புல் மேய்ச்சலில் என்னை நடத்தி செல்வார், அமைதியான நீர்நிலைக்கு அவர் என்னை அழைத்து செல்கின்றார், எனக்கு எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுக்கின்றார். இதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சி தான் உண்மையான மகிழ்ச்சி. நாம் பணத்திலோ அல்லது பொருட்களிலோ அல்லது ஆட்களிலோ அல்லது ஒரு இடத்திலோ நம்முடைய மகிழ்ச்சியை வைப்போம் என்றால் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஒருபோதும் நிலையாகாது, அது நமக்கு வாழ்வளிக்காது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையில் நாம் நம்பிக்கை வைத்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். எனவே இந்த மகிழ்ச்சியை நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். எளிய உள்ளத்தில் மட்டும்தான் இந்த மகிழ்ச்சி குடிகொள்ளும். எனவே திருவருகை காலத்தில் நம்முடைய இதயத்தை எளிய இதயமாக மாற்றுவோம். ஆண்டவர் நமக்கு
இந்த மகிழ்ச்சி என்ற கொடையை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.